2 MB 2 minutes byte. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தமிழகத்திற்கு ஏப்ரல் 18ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்ற ஒரு முடிவை தீர்மானிப்பதற்காக ஒரு ஒத்தை விரல் புரட்சி நடைபெறுகிற நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்திலே எந்த அரசியல்வாதிக்கும் நாம் சான்றளிக்க முடியாத நிலையில் இருந்தாலும், சமூகத்திலே ஒரு திருடனையும் ஒரு மிகப்பெரிய கொலைகாரனையும் போட்டியிலே ஈடுபட செய்கிற பொழுது, கொலைகாரன் வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஓட்டு போடுவார்கள். திருடன் வந்தாலும் பரவாயில்ல, கொலைகாரன் வந்துவிடக் கூடாது. இதில் நோக்கம் திருடன் வர வேண்டும் என்பதல்ல, கொலைகாரன் வரக்கூடாது என்பது. அதே போல் தான் இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் இந்த தேசத்தின் துரோகிகள் ஒருபோதும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது. ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் பொய்களுக்கும் மோசடிகளுக்கும் பித்தலாட்டங்களுக்கும் அயோக்கியத்தனங்களுக்கும் அலிச்சாட்டியங்களுக்கும் மத துவேசங்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் ஆணவத்தனத்திற்கும் பணக்காரனுக்கு அடிமை சேவகம் செய்ததற்கும் பெயர் போன துரோகிகள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்று அதை மட்டுமே இலக்காக கொண்டு தேர்தலை சந்திக்கிற களமாக இருக்கிறது. யார் வருகிறார்கள் என்பதை விட இந்த துரோகிகள் வந்துவிடக் கூடாது. மக்கள் விரோத ஆட்சியாக, மக்களை வஞ்சிக்கின்ற ஆட்சியாக, இந்த நாட்டை தன் அரசியல் லாபத்திற்காக காட்டி கொடுக்கின்ற ஆட்சியாக, நாட்டின் ராணுவ ரகசியங்களை சில அற்ப ஆசாபாசங்களுக்கு விலை கொடுக்கின்ற ஆட்சியாளர்களை ஒருபோதும் நாம் மீண்டும் தப்பித்தவரி வாக்களித்துவிடக் கூடாது என்பதை தெள்ள தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே பாரதிய ஜனதாவிற்கோ அவர்களோடு கூட்டணி வைப்பவர்களுக்கோ நேர்மையும் நீதியும் நியாயத்தையும் கொஞ்சமாவது எதிர்பார்க்கிற மனித நேயம் உள்ளவன் ஓட்டு போட மாட்டான். பாரதிய ஜனதா கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகளுக்கும் ஓட்டு போட மாட்டான். இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்தவர்கள், தேச துரோகிகளை தியாகிகளாக பட்டம் வழங்கியவர்கள், இந்த துரோகிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய கூட்டணி வைக்கக்கூடியவன் யார்? அவனும் துரோகியாத்தானே இருப்பான். அவன் இந்த நாட்டினுடைய நலம் விரும்பியாவா இருப்பான்?